பப்பாளி பழத்தை சாப்பிட்றவங்களா நீங்க? அப்ப கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தான் நம்ம சொல்ல போறோம். பப்பாளி நம்ம உடலுக்கு நிறைய விதமான நன்மைகள் கொடுத்தாலும் அதை சாப்பிட்றப்போ ஒரு சில தீமைகளும் நமக்கும் கொடுக்குது. பொதுவா எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனையை வந்து ஏற்படுத்திடும். சோ ஆனா என்ன விதமான உடல் பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பல பேருக்கும் தெரியாம இருந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும், அதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சோ அந்த வகையில பப்பாளியை நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா உங்க உடல்ல என்ன விதமான பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா செரிமான பிரச்சனைகள் வந்து ஏற்படுங்க. பப்பாளியில அதிக அளவுல நார்ச்சத்து இருக்குது. சோ இது மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற ஒரு பழமாக இருந்தா கூட இது அளவுக்கு அதிகமா சாப்பிட்றப்போ வயிற்று கோளாறு பிரச்சனையை உண்டாக்கிடும். சோ அதை வந்து அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, இறைப்பை, அதுக்கப்புறம் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. வயிற்றுல ஒரு விதமான எரிச்சல், செரிமான பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சுவாச கோளாறுகள் ஏற்படுங்க. பப்பாளியில பாப்பேன் அப்படிங்கிற நொதி இருக்கு. இது ஒவ்வாமையை உண்டாக்கக்கூடிய, அலர்ச்சியை உண்டாக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கு. சோ அதனால இது அளவுக்கு அதிகமா பப்பாளியை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆஸ்துமா, மூச்சு திணறல் போன்ற சுவாச பிரச்சனை ஏற்படுறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அளவுக்கு மீது சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு தீங்கு விளைவிக்குங்க. கர்ப்பிணி பெண்கள் பப்பாளி பழத்தை தவிர்க்கிறவங்க, ஏன்னா வந்து பப்பாளி வந்து சாப்பிட்றப்ப கரு உறுதல் அதை வந்து பாதிச்சிடும். ஸோ கரு வளர்ச்சிக்கு முக்கியமாக வந்து தேவையான சவங்களை சேதப்படுத்தி கருக்கலைப்பை வந்து ஏற்படுத்திடும். ஸோ அதனால பழுக்காத பப்பாளியை அதிக அளவில் வந்து லேட்டக்ஸ் அப்படிங்கிற இது வந்து இருக்கு. ஸோ அது கருப்பையை வந்து சேதத்தை வந்து ஏற்படுத்திடும், கருப்பை சுருக்கத்தை வந்து அதிகரிச்சிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பப்பாளியை தவிர்க்கிறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நாடி துரிப்பை குறைச்சிடுதுங்க. பப்பாளி விதையில இருக்கக்கூடிய கார்பன் நாடி துரிப்பை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கு. ஸோ நரம்பு மண்டலத்தோட வந்து இது அழுத்தத்தையும் ஏற்படுத்துது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக பப்பாளி சாப்பிட்றது மூலமாக தொண்டையில வீக்கம், சளி, காய்ச்சல், நெஞ்சரிச்சல், தலைவலி, தலை சுற்றல், அதுக்கப்புறம் உடம்புல வந்து தடிப்பு, அலர்ஜி, அதுக்கப்புறம் அரிப்பு, இது போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால சுவாச கோளாறுகள், அலர்ஜி பிரச்சனைகள் எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா, ஆஸ்துமா பிரச்சனைகள் எல்லாம் வராமல் இருக்குன்னா பப்பாளி பழத்தை அதிகமாக சாப்பிடாதீங்க, கொஞ்சமாக வந்து சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பப்பாளி பழத்தை அவாய்ட் பண்ணுறதும் நல்லது.